நாகப்பட்டினத்தில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 15ஆம் தேதி முதல் இந்த மாதம் 14ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர பேரணி நடைபெற்றது. பேரணியை நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் காவலர்கள், மகளிர் காவலர்கள், பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து பங்கேற்றனர். நாகப்பட்டினம் அவுரி திடலில் தொடங்கிய பேரணி சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. சாலைகளில் செல்லும் பொழுது இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். வாகன ஓட்டிகள் தங்களிடம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். மது அறிந்து இருசக்கர வாகனம் இயக்கக்கூடாது. 4 சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது சீட் பெல்ட் அணிந்திருக்க வேண்டும். சாலை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் போன்றவற்றை வலியுறுத்தி சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பங்கேற்று சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஹெல்மெட் போட முடியாது.